எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே வணக்கம். நான் மணிகண்டன். நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் நியூஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பர் ஈகோ நிறுவனத்துடைய T1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சூப்பர் ஈகோ நிறுவனம் வந்து மத்திய பிரதேசத்தை சார்ந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர். இந்த புதிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரரான சூப்பர் ஈகோ நிறுவனத்தினுடைய ஒரு புதிய மாடல் தான் T1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த சூப்பர் ஈகோ T1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து என்னென்ன இதனுடைய சிறப்பம்சம் அப்படின்னா, இதில் வந்துட்டு எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் எல்இடி டைல் லைட் கொடுத்துருக்காங்க, டே டைம் ரன்னிங் லைட்னா இருக்கப்படுற DRL வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியுடைய பாடி வந்து ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான டிசைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியில் பயன்படுத்திருக்கிற வீல் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ், அப்புறம் இதில் டியூப்லெஸ் டயரும் பொறுத்திருக்காங்க. இந்த வண்டியுடைய சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம்னா, இதனுடைய ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும், ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா டியூயல் காயில் சஸ்பென்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க சஸ்பென்ஷனுக்காக. இந்த வண்டி வந்து ஒயிட் கலரில் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியுடைய பிரேக்கிங் டியூட்டிஸ் பற்றி பார்த்தோம்னா, முன்புறம் வந்து டிஸ்க் பிரேக் மூலமாகவும், பின்புறம் வந்துட்டு ரியர் பிரேக் மூலமாகவும் பிரேக்கிங் டியூட்டிஸ் வந்து ஹேண்டில் செய்யப்படுது. இந்த வண்டியுடைய லோடிங் கெப்பாசிட்டி வந்துட்டு 180 கிலோகிராம்ஸ் வரைக்கும் எடையை வந்து சுமந்துட்டு போகிற அளவுக்கு இதனுடைய லோடிங் கெப்பாசிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 டிகிரி அளவுக்கு சாய்வான இடத்துலையும் இந்த வண்டியை வந்து ஏறக்கூடிய அளவுக்கு இதனுடைய கிரேடபிலிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சூப்பர் ஈகோ T1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் 60 வோல்ட் 21 ஆம்பியர் அவர் திறன் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி பேக் மூலமாக பார் செய்யப்படுது. இதில் பயன்படுத்திருக்க மோட்டார் வந்து 250 வாட் திறன் கொண்ட பாஷ் ஹப் மோட்டார் மூலமாக இந்த வண்டி வந்து இயக்கப்படுது. இந்த ஹப் மோட்டார் மூலமாக கிட்டத்தட்ட 250 லிருந்து 800 வாட்ஸ் வரைக்கும் அதிகபட்ச பவரை வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஓகே, இதில் வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வீக்கிள் அப்படின்னா 250 வாட்ஸ் திறன் கொண்ட மோட்டார் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுவே உங்களுக்கு தேவைப்பட்டால் ரிஜிஸ்ட்ரேஷன் வேரியண்ட் வேணும் அப்படின்னா 800 வாட்ஸ் திறன் கொண்ட மோட்டார் பயன்படுத்தி அப்படியும் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மற்றும் ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வேரியண்ட்டாக இருந்தது அப்படின்னா 25 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மணிக்கு போகிற அளவுக்கு இதனுடைய அதிகபட்ச வேகம் இருக்கும். அதுவே ரிஜிஸ்ட்ரேஷன் வேரியண்ட்டாக வேணும் அப்படின்னா மணிக்கு 55 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வேகம் போகிற அளவுக்கு இதனுடைய அதிகபட்ச வேகம் வந்து இருக்கும். இந்த வண்டியுடைய ரேஞ்ச் பார்த்து பார்த்தோன்னா 70 லிருந்து 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம்னா ரேஞ்ச் கொடுக்குற அளவுக்கு இந்த வண்டியுடைய ரேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. இந்த வண்டியுடைய சார்ஜிங் நேரத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வண்டியில் பயன்படுத்திருக்கிற லித்தியம் அயன் பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் பிடிக்கும் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு. அதுவே ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலமாக 1.5 மணி நேரத்தில் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த வண்டியுடைய வாரண்டி பற்றி பார்க்கலாம். இந்த சூப்பர் ஈகோ நிறுவனம் வந்து இந்த T1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு 2 வருடம் வந்து வாரண்டி தராங்க. இறுதியாக இந்த வண்டியுடைய விலையை பற்றி பார்க்கலாம். இந்த சூப்பர் ஈகோவுடைய T1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய விலை வந்து 79,000 ரூபாய். இது வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வேரியண்ட். ஓகே, அதுவே ரிஜிஸ்ட்ரேஷன் வேரியண்ட்டாக இருந்தது அப்படின்னா இதனுடைய விலை வந்து இன்னும் கூட இருக்கும். இந்த வண்டி வந்து எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா, இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து ஆத்தரைஸ்டு சூப்பர் ஈகோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஷோரூமில் வந்து இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சூப்பர் ஈகோ T1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.